அமைடியே கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கேயோட டெட்லி செவன் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எஸ், இந்த வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளாக தம்ப்நெயில் பண்ணி வச்சுட்டு காத்திருந்தேன். இன்றைக்கி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போடுறேன். சிஎஸ்கேயோட டெட்லி செவன், எஸ் நம்மளோட டாப் செவன் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் செட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி ருத்ரா ஜெய்காட், டெவான் கான்வே இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு பேருமே நல்ல ரிதமான ஒரு ஓபனர்ஸ் அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா கடந்த ஒரு 2 வருஷமா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து பாத்தீங்கனா கிடையாது. ஃபேப்க்கு அப்புறம் எப்படி பா ருத்ராஜோட ஒருத்தர் ஓபன் பண்ணி செட் ஆக போறாரு நம்ம யோசிச்சிட்டு இருந்தப்போ டெவான் கான்வேவை கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தாங்க. இவர்தான்பா இனிமே உங்களோட புதிய காவல் தெய்வம் அப்படினு சொல்லிட்டு. சோ ருத்ராஜ் ஐக்வா டெவான் கான்வே ஒரு வேற லெவல் செட் அப்படினு நான் சொல்வேன். நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமா ஸ்டூடண்டா இருந்து உங்களுக்கு ஐடி குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படினா, உங்களோட ட்ரீமை நனவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்ல இருந்து பைதான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்டிங் ஆயிரு எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கரியர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா அஜு, எஸ் அஜிங்க ரகானே 2.0 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் தோ சிஎஸ்கேமே அவர் வந்து ஒரு பேக்கப் ஓபனரா தான் எடுத்திருந்தாங்க, அது வந்து அந்த ஆக்ஷன் டைம்லயே சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு சில இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ்னால இவர் டக்குன்னு உள்ள வந்தாரு. வந்த வேகத்துக்கு நான் இவ்வளவு நாள் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டு தானே பார்த்திருக்கீங்க, 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டு பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஜிங்க ரகானே காட்டுன அந்த ஒரு சம்பவம் வந்து யாருனாலையுமே மறக்க முடியாது. ஸோ அந்த ஒன் டவுன் பொசிஷன் இந்த வாட்டியும் அஜிங்க்யா ரகானே தான் எடுத்துப்பாரு. இஸ் ஆப்வியஸ்லி சம பிளேயருங்க, சம எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், அதில் எல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் அவரோட அந்த இன்னொரு ஒரு முகம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த இன்னொரு ஒரு முகம்னால தான் நம்ம வந்து இந்த வாட்டி ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதெல்லாம் தாண்டி மும்பைக்கு அகைன்ஸ்டாக அவர் மும்பையில் வச்சு பண்ண சம்பவம் இருக்கே மறக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக மொயின் அலி ரொம்ப வருஷமாக நம்மளோட ஒரு ஒரு மிகப்பெரிய பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி எல்லா மேட்சும் இருப்பாரு, பட் போன வருஷம் அவரை கொஞ்சம் பின்னாடி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் அனுப்பி பின்னாடி ட்ரை பண்ணாங்க, அதனால அவருக்கு பெருசா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. ஆனா பேட்டிங் கிடைக்கிற டைம்ல 4 பால் பிடிச்சாலும் நான் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சுட்டு நான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் சிஎஸ்கே ஓட சொத்து, சிஎஸ்கே ஓட லெஜண்ட் கேட்டகரியில் அவரும் வந்துருவார் அப்படின்னு சொல்லலாம். மொயின் அலி இந்த வாட்டி நம்பர் 4ல இறங்க போறாரா, 3ல இறங்க போறாரா, 5ல இறங்க போறாரா எனக்கு தெரியல. ஆனா இறங்குறப்போ சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்து சிவம் டூபே, எஸ் நம்பர் 3லையும் போவாரு, நம்பர் 4லையும் போவாரு, நம்பர் 5லையும் போவாரு. எஸ் ஸ்பின்னர்ஸ் எப்ப இருக்காங்களோ அப்ப சிவம் டூபே உள்ள போவாரு. அவரோட ரோல் ரொம்ப கிளியர், நீ போ ஸ்பின்னர்ஸ் அடி, அடிச்சு நவத்து, மேல அடி, சிக்ஸ் அடி, உன்னால எந்த பக்கம் அடிக்க முடியுமோ அடி அப்படிங்கிற அந்த ரோல் தான். பட் அதை தாண்டி போன வருஷம் அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஹேண்டில் பண்ண விதம், அதுவும் நான் அகைன் அண்ட் அகைன் சொன்னேன், ஷார்ட் பால்ஸ் அவர் விளையாண்ட விதம்ங்கிறது நார்மலா இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஷார்ட் பால்ல அவுட் ஆகிற ஒருத்தர் சமயம் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சிவம் டூபே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்கு. LSG மேட்ச்ல வந்து இவர் பெருசா விளையாடல, முதல் மேட்ச் 2023 முதல் சிஎஸ்கே மேட்ச் நான் சேப்பாக்கில் பார்த்தேன். எல்லாம் ஒரு மாதிரி கத்துனானுங்க, வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஒரு மேட்ச் ஜெயிப்பாக்கல. அதே நான் பார்த்தேன் உட்காந்து, எல்லாம் டூபே வர்றப்போ ஆறுச்சாமி ஆறுச்சாமி டூபே டூபேன்னு கத்துனாங்க. அப்படி மாத்தி காட்டினா மனுஷன் அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் இந்த சீசன் ரொம்ப முக்கியம் அவருக்கு, ஏன்னு சொல்லுங்க, வேர்ல்டு கப் வரப்போதே இப்பதான் வாய்ப்பெல்லாம் கொடுத்து டக்குன்னு தூக்கிட்டானுங்க, திருப்பி அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கணும், நான் தான்டா பினிஷர் இருக்கேன்னு காட்டணும்ல. சோ அதுக்கு வந்து இந்த ஐபிஎல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசனா இவருக்கு அமைய போது, எனக்கு தெரிஞ்சு உரிச்சிருவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜன், எஸ் ரவீந்திர ஜடேஜா டெஃபினெட்லி வந்து சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய சொத்துங்க. எப்பா நீ வந்து 14 மேட்ச் விளையாடலைனாலும் பரவாயில்ல, நீ கூட இரு, கூட இருக்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆப்வியஸ்லி இருக்கு. எஸ் நம்மளுக்கு போன வாட்டி அந்த மேட்ச் 2 பாலுக்கு 10 குஜராத் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் ரவீந்திர ஜடேஜா அதை மாற்றி காட்டினாரு.
போதுங்க, அது போதுங்க. நமக்கு என்ன மாதிரி ஒரு இது, ஏன்னா தலையை தூக்கி அந்த விஷயங்கள்லாம் எப்பா செமையா இருந்துச்சு. தலை தூக்குனது ஜடேஜாவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா ஒரு சூப்பரான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் நம்மன்னு நான் யோசிக்கிறேன். பட் பேட்டிங் வைஸ்ல ஆப்வியஸ்லி போன சீசன் பெருசா அமையல, ஃபைனல் நல்லா ஆடி கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி பெருசா அமையல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பார், பிகாஸ் வேர்ல்டு கப்புக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துச்சுல, கொஞ்சம் பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டா நல்லா இருக்கும். இந்த வாட்டி ஏதாவது அது மாதிரி ட்ரை பண்றாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா என்னோட தலைவன் நம்மளோட தலை எஸ் எம் எஸ் தோனி, அந்த நம்பர் 7 அப்படிங்கிறது அவருக்கு தாங்க. அந்த இடத்துல அவர் இறங்கி ஒரு பால் பிடிச்சாலும் ஒரு 6, ரெண்டு பால் பிடிச்சா ரெண்டு 6, அப்படி அடிச்சாலும் சரி, இல்ல 4 பால்ல ஒரு 2 4 அடிச்சாலும் சரி, அந்த பினிஷிங் ஸ்கில்ஸ் வந்து அவர் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி போன சீசன் பேட்டிங்ல அவர் வந்தப்பெல்லாம் நல்லா தான் ஆடினாரு, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆடினாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டாரு. ஆப்வியஸ்லி இந்த சீசன் மேபி அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கலாம், கடந்த 4 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். பட் இந்த சீசன் மேபி மேபி நிறைய சான்சஸ் இருக்கு லாஸ்ட் சீசனா இருக்கிறதுக்கு. இந்த வாட்டி அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் முன்னாடியே இறங்கி அடிச்சு நவத்தினார் அப்படின்னா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, ஆனா நீங்க அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆசை அப்படின்னா, தலை வந்தப்போ இந்தியன் கிரிக்கெட்டுக்குள்ள வந்து நம்பர் 3 இறங்கினுச்சு, ஒன் டவுன் இறங்கினுச்சு, ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த வாட்டி ஐபிஎல்ல ஒன் டவுன் பொசிஷனை எடுத்துக்கிட்டு அப்படி உள்ள வந்து விளையாண்டு கொடுத்துட்டு போனிச்சு அப்படின்னா ஒரு லாஸ்ட் சீசன்ல அந்த ஒன் டவுன் பொசிஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது என்னோட ஆசை, உங்களோட ஆசை என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு 7, ஒரு டெட்லி 7 அப்படின்னு நான் சொல்லுவேன், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இந்த டெட்லி 7 பத்தி என்ன, அண்ட் இதோட இன்னும் எந்தெந்த பிளேயர் எல்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே, நன்றி 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 நன்றி, வணக்கம்.